அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தீபாவளி ஸ்வீட்டு ஒரு சூப்பரான ஈஸியான ஸ்வீட் பண்ண போகிறோம். வறுக்க வேணாம், குக் பண்ண வேணாம், எதுவுமே செய்வேனா டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்வீட் பார்க்கலாம். அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும். குழந்தைங்கள்ந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் செஞ்சிடலாம். வாங்க இப்போ இதுக்கு எப்படி என்னென்ன ஜாமான் பார்க்கலாம். இதுக்கு 5 பொருள் வச்சு நம்ம செய்ய போகிறோம். 25 பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி முந்திரி பருப்பும் ஒரு 25 பீஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த காஞ்ச திராட்சை வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ அத்திப்பழம் வந்து காஞ்ச அத்திப்பழம் இது, அதுலேருந்து நான் ஒரு 7-8 பீஸ் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு ஸ்வீட்டாக இருக்கிறதுக்கு வேண்டி நான் 1/2 கப்பு பனங்கல்கண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் பனங்கல்கண்டு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் மண்டை வெல்லம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதிலிருந்து பாருங்கள், இது பனங்கல்கண்டு தான், இது சுத்தமான பனங்கல்கண்டு. தூசி எதுவும் இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் லைட்டாக நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பேரிச்சம்பழத்தை உள்ள உள்ளவே அதையே எடுத்துகிட்டு மேலே உள்ள லேசாக ஒரு தோல் மாதிரி இருக்கும், அதையும் நம்ம நீக்கிடலாம். நீக்கிட்டு நான் அவ்வளோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் அத்திப்பழத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஃபுல்லாக போட்டால் நம்ம மிக்சியில் வந்து அரைப்படாது. இது நல்ல ட்ரையான அத்திப்பழம். இது பாருங்கள், பேரிச்சம்பழத்துள்ள சீடெல்லாம் நான் நோட்டிட்டேன். இப்போ அதே மாதிரி இது பாருங்கள், நல்ல இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. இல்லைன்னா சின்னதாக கத்தி வச்சு கட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட சாஃப்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அப்படியே கூட நீங்கள் போட்டுக்கலாம். அத்திப்பழத்து மேலே ஒரு சின்ன காம்பு இருக்கும், அது ரொம்ப ஹார்டாக இருக்கும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ நான் அதெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு தான் கட் பண்ணி எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்கள்கிட்ட நல்லா அரைக்கிற மிக்ஸி ஜாரில் பெருசாக அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பெருசு இல்லைன்னா சின்னதாக இருந்தால் கூட நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டு கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் இந்த மிக்ஸி ஜாரில் ஒன்றா போட்டு தான் அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் நம்ம வந்து பனங்கல்கண்டு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போவுமே பனங்கல்கண்டு சேர்த்தோம்னா இது மட்டும் அரைப்படாமல் அது மட்டும் அரைப்பட்டு ஃபுல்லாக வந்து பிசுபிசுப்பு தன்மை வந்துடும். உங்களுக்கு வந்து இது சரியாக அரைப்படாது. இதெல்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கனால நம்ம இப்படி செய்யும் போது டக்குன்னு அரைஞ்சிரும் பாருங்கள். இப்போ எல்லாம் இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிருந்தால் போதும். ரொம்ப ஓவராக மையாக நீங்கள் அரைக்காதீங்க. இந்த குறவரப்பான டைமில் அரைச்சிட்டு இப்போ நம்ம பனங்கல்கண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துருங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்க்கும் போது நல்லா மணமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி அரைச்ச அப்புறமா 100 பிளேட்டில் மாற்றிக்கலாம். நீங்கள் புள்ளிகளுக்கு தனித்தனியாக இந்த மாதிரி கொடுத்தா கூட சாப்பிடாதுங்க. நீ இப்படி செஞ்சு கொடுக்கும்போது என்னன்னே தெரியாது. அழகாக ஒரு சின்ன துண்டு சாப்பிட்டா கூட எல்லா சத்துமே உங்களுக்கு கிடச்சிரும். இது தீபாவளிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எப்போனாலும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப வந்து உடம்பு வந்து வீக்காக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்ல சுறுசுறுப்பாக நல்ல எனர்ஜிக்காக இருப்பாங்க. ரொம்ப ஹெல்த்தியானது கூட, நல்ல அயன் சத்து அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைகளுக்கு மெயினாக செஞ்சு கொடுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞாபக சக்தி அதிகரிக்கும், உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கணுமோ அந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. நான் இந்த மாதிரி 3 பிரித்து நான் வந்து உருண்டை பிடிக்க போகிறேன். இதுக்கு எண்ணெயோ தண்ணியோ எதுவுமே தேவையில்லை. கையில் சொட்டு கூட நம்மக்கிட்ட ஒட்டாது. அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு வரும். பிசுப்புத்தன்மையும் நான் கம்மியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து உங்களுக்கு கெட்டு போகாது, 2-3 வாரம் அப்படியே இருக்கும் பாருங்கள். இப்போ இது கூட நான் கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்கு வந்து எள் எடுத்திருக்கேன். எள் வந்து ஆப்ஷன் தான், வேணா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்லை. இப்போ நான் கொஞ்சம் வந்து இந்த எள் போட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், அதுக்காக தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். புதிய நண்பர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நம்ம நோட்டிஃபிகேஷன் வரையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.